அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராக்லி பாட்காஸ்ட். நாளை 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 என்று இன்றே இழக்காது, நீ இன்றே இழக்காது, இன்றே விதத்தால் நாளை முடிக்கும் போது நீ மறக்காது. நேற்று நடந்த காயங்களை தளர்ந்து போகாம தோல்விகள் இங்கே முடிவு நினைக்கும் போது வெற்றிகளும் ஆரம்பம்னு சொன்னவர் தான் அருண் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனல் எந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோவும் போட்டது கிடையாது. ஒரு சில்வர் அண்ட் கோல்ட் ப்ளே பட்டன் பாக்ஸிங் பார்த்தேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஒரு ஆசையில் நான் பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போய் பார்த்தா அந்த மோட்டிவேஷன் வீடியோ இருந்துச்சு, முழுசாக கேட்டேன். இது ஒரு பயணம், இதே மாதிரி நிறைய பேர் பயணம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பயணங்களை திறந்து போனவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆக்டிங் படிக்கிறதுக்காக சென்னை போய் படிச்சிருக்காரு. அங்கே சென்னையில் படிச்சுட்டு 2017 வந்து தமிழ் கடல் முருகன் அப்படின்னு ஒரு சீரியலுக்காக ஆடிஷன் போயிருக்காரு. அந்த ஆடிஷன் முதல் ஆடிஷன். ஸோ அங்கங்கே பார்த்து பயந்து ஒரு தயக்கம் இருந்திருக்குது. எல்லாமே திட்டிருக்காங்க, நீ என்னடா நடிக்கிற தள்ளி போட்டு. இந்த ஆடிஷன் வந்து அவர் டவுன் ஆகலை. அடுத்த வருஷம் ஆடிஷன் போக ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏ நல்லா நடிக்கிறடா, நீ நீ நீனிங்காக பண்ணுற, சூப்பராக பண்ணுற, அது அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்திருக்குது. இந்த ஒவ்வொரு பாராட்டுகளும் அவருக்கு ஒரு படிகளாக மாற ஆரம்பிச்சுது. சார் கூப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்கும் போது, டே இருக்கடா போடா அப்படின்னு. இது நிஜமான பாராட்டா இல்லை என்னன்னு தெரியாமல் நம்பிக்கையோடு இருந்திருக்காரு. என்ன நடந்தாலும் அந்த தன்னம்பிக்கை விடல. அவர் 2018 வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, சிறப்பாக போகல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நாட்கள் நகரங்க நிறைய பேர் பார்த்துட்டு என்ன பணமாக மச்சான், எனக்கே வந்து ஒரு மாதிரி சங்கடமாக மச்சான், சாரி மச்சான் அப்படின்னு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் குறைய ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு. என்ன இப்படி ஒரு சாங் போய் இப்படி ஒரு வீடியோ பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு கேட்டு டீமோட்டிவேஷன் இல்லை இருக்கு. இப்போ தான் அவர் எல்லாம் ஆரம்பிக்கிறார். எது நடந்தாலும் தன்னம்பிக்கை விடலை. 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த ஆல்பம் பண்ணுறக்காங்க. அம்மாவோட பாசம், என் மகன் ஜெயிச்சிருவான், அப்பாவோட நம்பிக்கை என் மகன் ஒரு நாள் ஜெயிப்பான். அடுத்து ஆடிஷன் சொன்னாலும் போக ஆரம்பித்தார். ஆதித்ய வர்மா நட்பை தொண்ணெல்லாம் ஆடிஷன் போயிருக்காரு. ஆடிஷன் போகும்போது நீ செலக்ட் ஆகிட்ட, நீ படத்தில் நடிக்கிற, ஹிப்ஹாப் தொண்ணோட செகண்ட் படம், நீ இந்த படத்தில் இருக்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு பொய்யான அன்பு, ஒரு விஷம் மாதிரி விஷம் மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்க, நீ நல்லா நடிக்கல தமிழ்னு சொல்லும்போது அங்கங்கே பார்த்து நடிக்கிற, உனக்கு சரியாக வந்து பேச வர மாட்டேங்குன்னு சொல்லும்போது, ஏன் என்னால் முடியல, நான் இப்போ கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு ஒன்றொன்றும் பண்ண ஆரம்பித்தார். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது பொய்யா இருக்கு. பொய்யான அன்பும் பொய்யான தைரியமும் அந்த தருணத்தை தான் தோக்கடிக்கும். அந்த தருணத்தை மீண்டு வந்துடலாம், ஆனால் பொய்யான பாராட்டை அப்படி இல்லை, வாழ்க்கையவே தோக்கடிச்சிடும். தோற்கும் தருவாயில் கூட நம்பிக்கையை விடல. அதனால நம்பிக்கையை விடல. யாருனால நம்பிக்கை வைக்க முடியும்னு கேட்டால் அப்படியே முடியாது. ஃபேமிலி சுச்சுவேஷன், எல்லா பக்கமும் திசையில் எல்லா திசையிலேருந்து அடிவிழும், ஆனால் நிற்கணும், நின்றுருக்காரு. நிறைய பி ரேட்டட் மூவிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, நீ லீட் ரோலே பண்ணுற, ஆனால் 5 லட்சரூபா தரணும், 3 லட்சரூபா தரணும் ஓகேன்னு கேட்கும் போது, 20,000 ரூபா கொடுக்க தெரிஞ்சவங்க அம்மாவுக்கு வந்து இன்னும் போராடி இந்த 3 லட்சமோ 5 லட்சமோ தர தெரியாமல் அது கேட்க கூட கூடாது. ஒரு கரெக்டான விஷயம் இருந்திருக்காரு. வாழ்க்கை அப்படின்னு பேஷன் இல்லை, பேஷனுக்காக அப்பா அம்மா கஷ்டப்படுத்தலாம், இறங்கியிருக்காரு. தன்னோட புதுசாக எது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு இறங்கியிருக்காரு. தப் ஸ்மாஷ் அதான் எல்லாமே பண்ணுறாங்களே. திடீர்னுக்கும் கேட்டால் 1 நிமிஷம்லாம் 2 நிமிஷம்லாம் இல்லை, 4 நிமிஷம் 6 நிமிஷம் பெரிய பெரிய டைலாக். அந்த வகையில் மதன்க ஒரு வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. யா 12 நிமிஷம் வீடியோ, எந்த ஒரு கட்டும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கம் இல்லாமல், எந்த ஒரு மறதியும் இல்லாமல் முடிச்சிருக்காரு. வருஷம் கழிச்சு அவர் பார்த்துட்டாரு, அவர்கிட்ட ஆச்சரியப்பட்ட மாதிரிலாம் கமெண்ட்லாம் போட்டு அடுத்தடுத்த விஷயம் பண்ண ஆரம்பித்தார். டிக்டாக் பண்ண ஆரம்பித்தார். நாட்கள் நகர்ந்துச்சு, எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இந்த இடத்துல ஒரு பட்டாம்பூச்சிக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த பட்டாம்பூச்சியை நான் கடைசியில் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்டல் ஃப்ரெண்ட் குருன்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, மச்சானி இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு ஃபேமிலி தகுந்த மாதிரி தான் போடுறான்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு, அதுவும் சக்ஸஸ் ஆகிருக்கு. நாட்கள் நகர்ந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம் தலைவர் எனக்கு இதே மாதிரி தான், என் ஃபேமிலியும் இதே மாதிரி தான், கஷ்டம் கஷ்டம் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு சொல்லும்போது நெகட்டிவிட்டியும் வந்துருக்குது கூட.
இந்த கிரிஞ்ச் அப்படின்னு விஷயம் வந்து இன்ட்ரோ வர டைம் அது ஒரு ட்ரோல் வீடியோ நம்ம பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறத விட்டுட்டு அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய மன உளைச்சல்கள் இருக்குது. நாட்கள் இதே மாதிரி நகர ஆரம்பிச்சது, நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வர ஆரம்பிச்சது. அப்போது நிறைய பேர் இருக்காங்க. நான் அவர் சொன்னதை வச்சு நன்றி சொல்கிறேன். கிஷோர், அகமத், நவீன் ரிக்கி, வில்லேஜ் பாய் கார்த்திக், இவங்கள தான் நான் சொந்தப்பட்டாங்க போச்சு. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இங்கே தான் ஆரம்பிச்சது. சரி ஓகே, எல்லாருமே பிடிக்கலது. சரி ஓகே, நான் ஃபன் கண்டென்ட்டாக போகலான்னு பார்த்தா டிக்டாக் பேன் ஆயிடுச்சு. காலேஜை முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அங்கேயும் ஒரு தடுமாற்றம். வேறு யார் ஆப்பில் போய் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆப்பில் வந்து ஒரு மாதத்துக்கு 3000 இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது. வேலையும் கிடச்சிருக்குது, ஆனால் அவர் போகல. ஏன்னா குடும்பமே வந்து ஒருத்தன் காலையில் வேலை செஞ்சது போதும்னு நினச்சிருக்காரு. இந்த பாதையிலேருந்து நான் மாறுறேன், ஏமாற மாட்டோமா, ஏமாற்றவும் மாட்டேன். ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், நம்பகம் அப்படின்னு போயிருக்கேன். இவர் ஃப்ரெண்டு சூரியன் ஒருத்தர், அவர் கூட சேர்ந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன தம்பி வேலைக்கு போகிறேன்னு கேட்டால் இந்த மாதிரி முடியும் சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லி சமாளித்தேன். சூரியன் விலக வேண்டிய நாள் வந்துச்சு. அவர் ஃபேமிலியிலும் அவரை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக சூர்யாவும் போயிருக்கார். நஞ்சு சொல்லணும் சூர்யாக்காக. நாட்கள் நகர்த்து எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. மொபைலில் சரியாக வீடியோவும் எடுக்க முடியாது. சரின்னு ப்ரொப்போசலில் கான்ட்ராக்டெலாம் வர ஆரம்பிச்சது. ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருக்காரு. இந்த மொபைல் தான் ஒரு வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொல்லுவோம். ஈஸியாக இருந்திருக்குது எல்லாமே. எல்லாமே கைக்குடி வர ஆரம்பிச்சிருக்குது. இன்ஸ்டாவில் ரீல்ஸ்னு ஒரு டேஸ் ஆகுது, யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒன்று வருது. எல்லாமே வந்து இப்போ நம்மளால் இது ஒன்று பண்ண முடியும், பண்ணலாங்கிற மாதிரி போயிருக்காரு. நிறைய க்ரேசி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை இன்ஸ்டாகிராமில், இன்ஸ்டாவில் பெருசாக வியூஸும் போகல. ஆனால் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திடீர்னு உண்மையில் எங்கேயோ போயிருக்கேன். நம்ப ஆரம்பிச்சாரு, பிடிக்க ஆரம்பிச்சது மக்களுக்கு. சரி இன்னும் பண்ணலாம், இன்னும் பண்ணலாம், நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, மச்சான் நீங்கள் யூடியூப்னு ட்ரை பண்ணுறா, யூடியூப்பில் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீ போட்டு ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ்னு ஒன்று போடணும்னு சொல்லியிருக்காரு. இன்ஸ்டாவில் வந்து 1 மில்லியன் வியூஸில் நிறையா கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எதையும் அவர் பார்க்கல. ஒன் டே மாதிரி இல்லாமல் இந்த டைம் யாரையும் இல்லாமல் என்ன நம்பி நான் இறங்கினேன் எங்கியிருக்காரு. ஒரு நாள் சூரிய அக்கா கல்யாணத்தில் உட்காந்து பார்க்கும்போது தி சுபாஷ்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்ன ஒரு வார்த்தை, செப்டம்பர் 9, 2021 75,000 வியூ போயிருக்குது. செப்டம்பர் 15, 2021 100,000 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டிருக்காரு. அக்டோபர் 15, 2021 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்காரு. செலிப்ரேஷன் பண்ணலாம் கேட்டால் இதுவும் ஒரு ஆரம்பம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வாழ்க்கை முழுக்க கொண்டாட்டமாக இருக்க வாழ்த்துக்கிறோம். சினிமா கண்ணோட ஆடிஷன்ஸ் எல்லாம் போய் பொய்யான பாராட்டுகளில் சிக்கி நண்பர்கள் விட்டு போனாலும் தன்னோட தன்னம்பிக்கை விடாமல் இருந்து அப்பா அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தன்னால் இப்போ ஒரு வாழ்க்கை வேணாம், என்னால் முடியும்னு ஒன்று இறங்கி ஊருக்காக ஆடும் கலைஞனான நிறைய அவமானங்கள் சந்தித்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு வாய்ப்பும் வரமாக பார்த்து இன்னைக்கு 1 மில்லியன் உங்களோட அன்பால், உங்களோட உதவியால் தன்னோட தன்னம்பிக்கையால் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் பேர் அருண் கார்த்திக். இதை கேட்குற நிறையா பேர் சொல்லுவீங்க, இதே கிரிஞ்சிட்டா அப்படி நீயே கிரிஞ்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவலை இருக்கும், ஒரு தோல்வி இருக்கும், ஒரு துவண்டு போகிற தருணம் வரும். நம்பிக்கையோட ஒரு நல்ல விஷயத்துக்கு போராடுங்க. இந்த மாதிரி உங்கள் கதையில் நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராங் ப்ளே பாட்காஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது உங்கள் ராங் ப்ளே பாட்காஸ்ட்.